நேர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களை மறு நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசியாக நம் மேகி கோரிங் என்ற இதை நம்ம செய்திருந்தோம், எல்லாரும் பார்த்தாங்க, அதில் எல்லாருமே லைக் பண்ணியிருக்காங்க, காம்படிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இது போல் எல்லாத்துக்கும் நீங்கள் உங்களுடைய உதவி எங்களுக்கு முக்கியமாக தேவை, எல்லாத்துக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க, அதே மாதிரி செய்து கொள்ளுங்கள். இப்போ பார்க்க போனால் இப்போ இந்த மெலேசியாவில் பாருங்கள், இப்போ எல்லா இடங்களும் இப்போ நார்மலாக வந்துட்டு லாக் டைமாக எடுத்து எல்லாம் சுதந்திரமாக எல்லாருமே போகிறாங்க வர்றாங்க, எல்லாம் வந்து நார்மல் ஆகிடுச்சு. இறைவனோட உதவி கொண்டு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதுவும் நாளடைவில் சரியாக வந்துடும். நாங்கள் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது போல் நம்ம இந்தியாவிலையும் சென்னை நகரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுன்ட்டு எல்லாம் நியூஸ் பார்க்குறோம். அதுவும் இன்னும் நாளடைவில் இறைவனோட உதவி கொண்டு எல்லாம் சரியாக வந்துடும். மேலும் எல்லாமே கொஞ்சம் எல்லாம் எங்கே போனாலும் வந்து மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க, முகக்கவசம் போட்டுட்டு போங்க, அது ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லதும் கூட. நாளை விடையில் அதையும் நம்மளுக்கு எல்லாம் சரியாக வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, முதல்ல வந்து நம்ம வந்து மேகி கோரிங் வந்து செஞ்சுருந்தோம், அது எல்லோரும் வந்து ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் பல பேர் நமக்கு ஃபோன் அடித்து பேசினாங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இப்போ அது போல் இப்போ பாருங்கள், கோழியுடைய சம்பல் ஒன்று செய்ய போகிறோம், நல்ல உரப்பு சம்பல், அதாவது அயம் மேரா, அயம் மேரான்னு சொல்லுவாங்க இந்த மிளையில். இங்கே நம்ம வந்துட்டு வந்து சிக்கன் சம்பல், அது கொஞ்சம் உரப்பாகவும் இருக்கும், உரப்பு புளிப்பு இனிப்பு இது ரெண்டும் கலந்துருக்கும், ஆனால் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதனுடைய சாமான்கள் எப்படி என்ன இது அப்படிங்கிறத இப்போ நான் எல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதன்படி நீங்களும் அது மாதிரி செய்து பார்க்கலாம். அது மாதிரி செய்து பார்த்து எங்களுக்கு நீங்கள் எப்படி அப்படிங்கிறது உங்களுடைய மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ரொம்ப சந்தோஷம். கோழி சம்பால் எப்படி, உரப்பு சம்பால் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நான் இப்போ ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். கோழி வந்து ஒரு கிலோ கோழி எடுத்துருக்குறோம். கோழி வந்துக்கிட்டு நல்லா சுத்தமாக சின்ன பீஸாக போட்டு அழகான முறையில் நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு இதில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு மூணு துண்டு, பூண்டு ஒரு எட்டு பல்லு பூண்டு, தங்குவாசம்னு சொல்லுவாங்க அது இஞ்சி மாதிரியாக இருக்கும், இதையும் நம்ம அது கூட சேர்த்துக்கிறோம். இது பாருங்கள், இஞ்சி ரகத்தோடு சேர்ந்தது, அடுத்தது இது, இதையும் நம்ம அது நைஸாக வெட்டி அரைச்சி அதோட சேர்த்துக்கிறோம். இப்படியாக மஞ்சள் ஒரு மூணு பீஸு, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு பச்சை மிளகாய் சிவப்பு கலரில் கொஞ்சம் உரப்பு, இது வந்து கொஞ்சம் உரப்பாக இருக்கும், ஏன்னா இதையும் அது கூட ஆக்ட் பண்ணிக்கணும். காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாவும் வந்துட்டு இதை இது கூட சேர்க்க வேண்டியது இருக்குது, ஆனால் இதை வந்து மறுபடியும் அதை பிளெண்டர் பண்ணி நாங்கள் காமிப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு மூணு பீஸு தக்காளி, ஒரு மூணு பீஸு வெங்காயம், சும்மா நமக்கு தேவையான அளவுக்கு அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெனிகர், சுக்கான்னு சொல்லுவாங்க, இதில் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு மூடி அதில் சேர்த்துக்கலாம்.
அதுக்கு கொஞ்சம் டயம் பட்டம் ஸோ அது வரைக்கும் ஒரு ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வைக்கலாம். நல்லா கொதிக்குது, நல்லா கிண்டி இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகாய் சாந்தை விளக்கம் காஞ்ச மிளகாய் சரியா அரைச்சி வச்சிருக்கிற காஞ்ச மிளகாவை போட்டு நம்ம நல்லா கொடுக்கணும். தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இதோடு கொஞ்சம் 1 ஸ்பூன் புளி மட்டும் கரைச்சி இதில் கொஞ்சம் ஆக்கிடலாம். அடுத்ததாக கொஞ்சம் ஒரே ஒரு எலுமிச்சை மிளகு புழிஞ்சு இந்த சுட்டுப்படுத்த அடுத்த 1 ஸ்பூனு சீனி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் கை இந்த வெங்கீர் கொஞ்சம் இதில் ஆயிட்டேன். இப்போ வந்து இதில் சிக்கன் போடுவோம். மசாலா அதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, இனிப்பு புளிப்பும் உரப்பும் எல்லாமே அதில் இருக்கும். இப்போ இந்த சிக்கனை அதில் சேர்க்கல சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பாடு நீங்கள் கொஞ்சம் சாப்பிடலாம். இப்போ இது 1 2 நிமிஷம் மூடி வைக்கணும்.
சிக்கன் சம்பால் ரெடி ஆகிடுச்சு. ஐயம் மீரா சிக்கன் சம்பால்